வணக்கம். சற்று முன்னிலும் முக்கிய தகவல், தமிழகம் முழுவதும் புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பேருந்துகள் ஓடுமா ஓடாதா, எந்த டைம்ல வந்து நம்மளுக்கு பஸ் ஓடும், எந்த டைம்ல பஸ் ஓடாது, என்ன முக்கியமான அறிவிப்பு நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக பேருந்துகளுக்கு விடுக்கப்பட்டாங்க, எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தாலும் மறக்காம ஸ்கிப்டாக பாருங்க. உங்களுக்கு இதே போன்று தமிழக அரசு பற்றி முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவையினா நம்ம சேனல் அக்கீல இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பில் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெலி போடுற வீடியோ உங்களுக்கு அவசரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ண விளையாட்டு பள்ளிகள் மற்றும் நர்சரி பள்ளிகள் செயல்பட அனுமதி இல்லை. அனைத்து பள்ளிகளும் 1 முதல் 9 வகுப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது நேரடி வகுப்பு கிடையாது என கூறப்பட்டுள்ளது. பொது தேர்வு செல்லும் மாணவ மாணவிகள் அனைத்தும் எதிர்காலம் நலன் கருதி 10 மற்றும் 11 வகுப்புகளுக்கு தேர்வுகள் நடத்தப்படும் என கூறப்பட்டது. அரசு மற்றும் தனியார் மருத்துவ மற்றும் துணை மருத்துவ கல்லூரிகள் தவிர அனைத்து கல்லூரிகள் தொழில் பயிற்சி நிலையங்கள் பயிலும் மாணவர்கள் தேர்வு எழுதும் பொருட்டு ஜனவரி 20 வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி நிலையங்கள் தற்போது செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொருட்காட்சிகள் மற்றும் புத்தக கண்காட்சி நடத்துவது தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பொது பேருந்துகள் மற்றும் புறநகர் ரயில்களில் உள்ள இருக்கைகள் 50% மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில்களில் 50% இருக்கையில் மட்டுமே பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு மற்றும் தனியாரால் நடத்தப்படும் பொங்கல் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அனைத்து பொழுதுபோக்கு பூங்காக்கள் மற்றும் அனைத்து இடங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கடைகளிலும் பொதுமக்கள் நடைப்பயிற்சி மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து வழிபாட்டுத் தலங்கள் வெள்ளி மற்றும் சனி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் அனுமதி இல்லை என கூறப்பட்டுள்ளது. சமுதாய கலாச்சார மற்றும் அரசிய கூட்டங்கள் போன்ற பொதுமக்கள் கூடும் நிகழ்ச்சிகளுக்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீன் மற்றும் காய்கறி சந்தைகளில் குறிப்பாக வார இதழி நாட்களில் பொதுமக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்க்க 1க்கும் மேற்பட்ட இடங்களில் மீன் மற்றும் காய்கறி சந்தைகள் அமைக்க சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு நடத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. தற்போது செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையங்கள் செல்லும் பேருந்துகளை மண்டல வாரியாக பிரித்து வெவ்வேறு இடங்களில் பேருந்துகளை இயக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள பேருந்து போக்குவரத்துத்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கடைகள், வணிக நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், திரையரங்குகள், அனைத்து சேவை துறைகள் போன்ற பொதுமக்கள் செல்லும் இடங்களில் பணிபுரியும் பணியாளர்கள், உரிமையாளர்கள் அனைவரும் 2 தவணை கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பணியாளர்கள் 9/1/2022 கட்டாயம் தடுப்பூசி செலுத்தி அதற்கான சான்றிதழ் இருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ஊரடங்கு காலத்தில் தொழிற்சாலை பணிபுரியவர்கள் இரவு நேர பணிகளுக்கு செல்லும் போது தாங்கள் அலுவலக அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ் வைத்துக் கொள்ள வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.